ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரபஞ்சத்தில் அப்போ அப்போ ஆச்சரியம் கொடுக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிஜமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ நமக்கே அதிசயமாக தான் இருக்குது. ஒரு வகையில் நம்ப முடியாதபடி கூட இருக்குது. அந்த மாதிரி அதிசயங்களில் தான் இப்போ ஒன்று நடந்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நம்ம கண்களை நம்மளாலேயே நம்ப முடிய மாட்டேங்குது. இதுல கொஞ்சம் விஷயங்கள் விசித்திரமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் விபத்தாவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி அவங்க கண்கள்ல கண்ணீர் வர வைக்கிற மாதிரி நடந்திருக்குது. பிளாஸ்டிக் பிள்ளைக்கு ஒரு அம்மா உயிர் கொடுத்தா. இது நம்ம ஏதோ பேச்சுக்கு பேசுற விஷயமே கிடையாது. நிஜமாவே ஒரு பிளாஸ்டிக் குழந்தை பிறந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? பிளாஸ்டிக் குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? அது என்ன விவரம்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வீடியோவை லைக் பண்றதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கோ மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருக்குது. இன்னும் உண்மை சம்பவத்துக்குள்ள போனோம்னா, அவுரங்காபாத்ல சோதா அப்படிங்கிற ஒரு இடத்துல சதார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு பிளாஸ்டிக் குழந்தைக்கு உயிரை கொடுத்தா. ஒரு பொண்ணு குழந்தைக்கு உயிரை கொடுக்கறதுன்னா உண்மையிலேயே மறு ஜென்மம் எடுத்திருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு தன்னோட சின்ன வயத்துக்குள்ள 9 மாசம் வரைய குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கறா அவளோட தாய். ஆனா இந்த பொண்ணு பிரசவிச்ச குழந்தையோட உடம்ப சுத்தி பிளாஸ்டிக் இருந்ததை பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கே அது புரிஞ்சது. இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களை கொலாய்டல் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிறந்த குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரபஞ்சத்துல பிறக்கிற 11 லட்சம் குழந்தைகள்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி கொலாய்டல் பேபியா பிறப்பாங்களாம். அதுக்கப்புறம்தான் இந்த விஷயத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. இந்த குழந்தை எவ்வளவு நாளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு குழந்தை உயிரோட இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த மெடிக்கல் ஆபீசர் இன்சார்ஜ் தினேஷ் என்ன சொல்றாங்கன்னா, தந்தையோட விந்தணுக்கள்ல இருக்கிற கோளாறாலதான் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட இந்த மாதிரி பேபிஸ்க்கு குழந்தையோட ஆரோக்கியம் எப்பனாலும் பாதிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாயிருச்சுன்னா குழந்தை இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. பஞ்சாப் மாநிலத்துல கடந்த 7 வருஷத்துல 3 குழந்தைங்க இந்த மாதிரி கொலாய்டல் பேபிஸா பிறந்திருக்காங்க. அதுல 2 குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க. 3வது குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னும் உயிரோட இருக்கிற வரைக்கும் இறைவன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.